வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்லைனில் வீடியோ பார்த்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வின்டியூப்புன்ற வெப்சைட்டுக்கு போனோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். அதை யூஸ் பண்ணி போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து $5 கிடைக்கும். எனக்கு வந்து $1 வந்து ரெஃபரல் இது கிடைக்கும். நான் ரெஃபரல் லிங்க் வந்து கீழே போடுறேன். இந்த வின்டியூப்பில் வந்து வீடியோவை வாட்ச் பண்ணோம். டெய்லியும் 5 வீடியோ வரும், அது வாட்ச் பண்ணோம். அது ஒரு 34 seconds தான் வாட்ச் பண்ணோம். அது வாட்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி அமௌண்ட் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் உள்ளே போய்ட்டு நீங்கள் கெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு கொடுக்கணும். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், கெட் ஸ்டார்ட்டுன்னு. கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கனாக்கா அது வந்து உங்கள் டேஷ்போர்டுக்கு போய்டும். நீங்கள் வந்து டேஷ்போர்டில் போய்ட்டு, நான் வந்து ஏற்கனவே வந்து லாகின் பண்ணிட்டதுனால எனக்கு டைரெக்டாக டேஷ்போர்டுக்கு போய்டும். உங்களுக்கு வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். லாகின் வந்து நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டேஷ்போர்டு வரும். நான் ஏற்கனவே வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இதில் டோட்டல் வியூஸ் வந்து 20 வீடியோ வந்து பார்த்துருக்கேன். வாட்சிடு பேலன்ஸ் வந்து $14.9 இருக்குது. நான் ஏற்கனவே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து கீழே வந்து டோட்டலாக அமௌண்ட் இருக்குது. அதில் வந்து எனக்கு ரெஃபரலோட சேர்த்து வந்ததுனால அது இருக்குது. இப்போ வீடியோ 1ன்றது கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணால் கீழே வந்து வீடியோ இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். அந்த வீடியோ வந்து 34 seconds பார்க்கணும். ஆனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 30 seconds தான் இருக்கும். அதனால் கீழே ஒரு ரீலோட் பட்டன் வரும், அது ப்ரெஸ் பண்ணாக்கா திரும்பியும் லோடாகி அந்த வீடியோ ப்ளே ஆகும். அப்போ வந்து அந்த 34 seconds வந்தோடனே கம்ப்ளீட்னு கேட்கும். கம்ப்ளீட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால பார்க்கலாம். நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்தா அந்த டாஸ்க்கை முடிச்சிக்கிறதுனால முடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து டெய்லி அந்த மாதிரி 5 வீடியோ அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் வீடியோ 1க்கு வந்து ஒரு பாயிண்ட் மேலே இருக்கும். அந்த வீடியோ 1லேயே வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள், $0.67 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. வீடியோ 2க்கு ஒரு அமௌண்ட்டு, வீடியோ 3க்கு ஒரு அமௌண்ட்டு, 4, 5க்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு டெய்லி கிரெடிட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் அதை வித்ரா பண்ணுறதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேயே இருக்குது பாருங்கள், வீடியோ 3க்கு வந்து $0.47, வீடியோ 4க்கு வந்து $0.52 அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து வீடியோ 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ரீலோட் பட்டன் வச்சு அதை ரீலோட் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி இது வந்து வீடியோ 2 ப்ளே ஆகிட்டு இருக்குது. வீடியோ 2 வந்து 34 seconds, எல்லா வீடியோவும் வந்து 34 seconds பார்த்தாலே போதும். அது கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். கீழே கம்ப்ளீட்னு பட்டன் வரும், கம்ப்ளீட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ரெஃபரல் பண்ணுறதுனால ரெஃபரல் போனஸும் வரும் உங்களுக்கு. ஒரு ஒரு ரெஃபரலுக்கும் உங்களுடைய ரெஃபரல் ஐடி யூஸ் பண்ணி இன்னொருத்தர் லாகின் பண்ணால் அவருக்கு $5 வந்து கிரெடிட் ஆகும், உங்களுக்கு வந்து $1 கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணி நிறைய பேர் வந்து பார்க்க வைக்கலாம். இது வீடியோ 2 முடிஞ்சிச்சு, வீடியோ 3 பார்க்கலாம். வீடியோ 3, வீடியோ 4 எல்லா வீடியோவும் நான் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுறேன். அது முடிஞ்ச இது 5 வீடியோவும் பார்த்து முடிஞ்ச பிறகு நீங்கள் திரும்பவும் மறுநாள் தான் பண்ண முடியும். 24 மணி நேரம் டைமு. அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கனாலே திரும்பவும் நீங்கள் இப்போ 1வது வீடியோ கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கீழே டைம் வந்துடும். அதிலே தெரியும் உங்களுக்கு 23 மணி நேரம், 53 நிமிஷம், 20 செகண்ட், 60 செகண்ட் அப்படின்ட்டு காமிக்கும். அந்த டைம் முடிஞ்சாதான் உங்களுக்கு வந்து திரும்பவும் வீடியோ லோட் ஆகும். வீடியோ லோட் ஆனால் தான் நீங்கள் திரும்பியும் அந்த டாஸ்க் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி வந்து டாஸ்க் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வித்ரா பண்ணுறது வந்து 4 மெத்தடில் வித்ரா பண்ணலாம். அது வந்து நீங்கள் பேபாலில் வித்ரா பண்ணிங்கன்னா $80 இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டு வந்துடும். பேபால் வந்து ஈஸியாக இருக்கும் வித்ரா பண்ணுறதுக்கு. நீங்கள் பேபால் மெத்தட் யூஸ் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4வது வீடியோவை பார்க்குறோம். வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
டாஸ்க் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் வந்துச்சு, கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். வீடியோ ஃபைவ் பார்த்துக்கலாம். அடுத்தது மீண்டும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபைவ் முடிஞ்ச பிறகு நான் வந்து டேஷ்போர்டு போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆப்ஷன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடு மேலே வந்து மூணு டாட் மாதிரி இருக்கும், அது ஆப்ஷனு. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜி அப்புறம் அதெல்லாம் வரும். காமிக்கிறேன், பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹோம் பேஜ், அபவுட் திஸ் சைட் அந்த மாதிரி எல்லாம் வரும், அதெல்லாம் காமிக்கிறேன் நான். இப்போ இதுவும் வீடியோ முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட் கொடுத்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள், கீழே வந்து ஏர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இப்போ வந்து ஒன்றாவது வீடியோவுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே காமிக்கிறேன் பாருங்கள், திஸ் வீடியோ அவைலபிள் ஆஃப்டர் 23 hours வருது பாருங்கள். 23 மணி நேரத்துக்கு பிறகு தான் வரும். அந்த டேஷ்போர்ட் சொன்னால் மை பேஜ், மை அக்கௌண்ட், ஹோம், மை அக்கௌண்ட், டேஷ்போர்ட் போகலாம். டேஷ்போர்ட் தான் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகுறது. இது வந்து ரெஃப்ரல், எனக்கு வந்து 12 referral வந்து சைன் அப் பண்ணிக்கிறாங்க, $12 கிரெடிட் ஆகிது. கீழே ரெஃப்ரல் கோடு இருக்குது பாருங்கள், அந்த கோடை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு இது பண்ணி ரெஃப்ரல் பண்ணுங்கள். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டோட ரெஃபரலை எடுத்து கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு க்ரெடிட் ஆகும். முதல்ல பண்ணும் போது என்னுடைய பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ண பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சொல்லும் போது உங்களுடைய ரெஃபரல் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் ஏர்னிங்ஸ் வித்ரா பண்ணிக்கலாம். வித்ராவில் வந்து இந்த 4 methods இருக்குது, பேபால், வெப் ஒன், அப்புறமா வெஸ்டர்ன் மணி, அதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து பேபாலில் தான் ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் வந்து $100 வந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் பேபாலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும். ஆனால் பேபாலில் வந்து ஒரு 1% சார்ஜ் வந்து பிடிப்பாங்க, அந்த சார்ஜ் டியூட்டி சார்ஜ், ஃபாரின் கரன்சிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டியூட்டி சார்ஜ் பிடிப்பாங்களா, அந்த டியூட்டி சார்ஜ் பிடிப்பாங்க பேபாலில். பேபாலில் கம்மியாக $80 இருந்தாலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம், அதனால் பேபால் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்லைனில் வீடியோ பார்த்து மணி ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் ரெஃபரல் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். 80 ரெஃபரல் வந்துச்சுன்னா உங்களுக்கு $80 வந்துடும். நீங்கள் ஒரே நாளில் கூட வந்து நீங்கள் வித்ரா பண்ணி செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக வித்ரா ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா இந்த வெப்சைட்டுன்னிட்டு. நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் பார்க்கணும்னு இல்லை, ஒரே நாளில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 80 பேர் இருந்தாங்கன்னா 80 பேரையும் ரெஃபரல் பண்ணி நீங்கள் செக் பண்ணிடலாம், பேமெண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துருந்தா இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ, நன்றி.